பார்க்கில் கொஞ்சம் பேர் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக கமல் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்திலே இறந்தும் போயிடுறான். கமலோட ஃப்ரெண்ட் நரேந்தர் உடனே டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் பண்ணி அங்க உடனே வர சொல்றாரு. அப்போ அந்த சமயத்துல கமலோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்தாங்க, மகேஷ், ராகவ் அப்புறம் நரேந்தர். எல்லாரும் ஃபுட்பால் விளையாண்டு இருந்தாங்க. மெகுல் உடனே அங்க வந்து அவங்க மூணு பேர்கிட்டயும் விசாரிக்கிறாரு. அப்போ மகேஷ் சொல்றான், சார் நாங்க கோல் கீப்பர் கூட பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். அப்போ சடனா கமல் கீழே விழுந்துட்டான், அப்படியே இறந்தும் போயிட்டான். அப்புறம் ராகவ் சொல்றான், அந்த டைம்ல நான் லஞ்ச் சாப்பிட போனேன், நான் லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ சடனா கமல் கீழே விழுந்ததை பார்த்தேன், எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது சார். அப்புறம் நரேந்தர் சொல்றான், நான் கமலோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டு இருந்தேன், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி இங்க வர சொன்னேன், எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. ஆனா மெகுலுக்கு ராகவ் மேல சந்தேகம் வருது. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு ராகவ் மேல டவுட் வந்துச்சு, என்னன்னு நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஒத்து பாருங்க, ராகவ் கிட்ட இருந்த அவன லஞ்ச் பாக்ஸ் அது காலியா இருக்கு. ஆனா ராகவ் சொன்னா அவன் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தப்ப கமல் கீழே விழுந்துட்டான், அப்படியே இறந்தும் போயிட்டான். ஒருவேளை அவன் லஞ்ச் சாப்பிடுற டைம்ல கமல் விழுந்திருந்தானா, ராகவ் லஞ்சே சாப்பிட்டு இருக்க மாட்டானே, அப்புறம் எப்படி அவன லஞ்ச் பாக்ஸ் மட்டும் காலியா இருக்கு அப்படின்னு அவன் போய் சொல்றான். அப்ப ஏதோ தப்பா இருக்குன்னு மெகுல் யோசிக்கிறாரு. மெகுல் உடனே ராகவ் கிட்ட கேக்குறாரு, நீ லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறப்பதான் கமல் கீழே விழுந்தான்னு சொன்ன, அப்ப எப்படி லஞ்ச் பாக்ஸ் மட்டும் காலியா இருக்கு, கமல் இறந்து போன உடனே நீ பொறுமையா உட்கார்ந்து லஞ்ச் சொல்லுங்க. கீழே பாருங்க, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அதுவும் அங்கங்க சிந்தி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாயினால மட்டும்தான் சாப்பிட முடியும். மெகுல் உடனே ஆம்புலன்ஸோட ஹெல்ப்பால கமலோட டெட் பாடிய சஞ்சனாவோட லேபுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் பார்க்கு ஃபுல்லா கவனமா பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல டாக்டர் சஞ்சனா கிட்ட இருந்து மெகுலுக்கு கால் வருது. அப்போ கமல் இறந்து போனதுக்கான ரீசன் பாய்சன் சாப்பிட்டதுனால தெரிய வருது, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டதுனாலதான் சொல்றாங்க. மெகுல் உடனே கமலோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் திரும்ப விசாரிக்கிறாரு, எனக்கிட்ட எல்லாரும் உண்மையை சொல்லுங்க, கமல் லஞ்ச் எங்க சாப்பிட்டா, அப்புறம் யார் கூட சேர்ந்து சாப்பிட்டான். அப்போ நரேந்தர் சொல்றான், கமல் சொல்லிட்டு இருந்தான் சார், அவன் இன்னைக்கு லஞ்ச் பக்கத்துல இருக்கிற எம்எல்பி ரோடு கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டேன்னு, அவன் மத்தியானம் ஆலோ பராட்டாவும் அப்புறம் பன்னீர் பாலாக்கும் சாப்பிட்டேன்னு சொன்னான். மெகுல் உடனே எம்எல்பி ரோடுக்கு போறாரு, அங்க மூணு ரெஸ்டாரண்ட் இருக்கு, உங்களால சொல்ல முடியுமா கமல் இந்த மூணு ரெஸ்டாரண்ட்ல எந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டிருப்பான், ஏவா, பியா இல்ல சியா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இருக்க ரெஸ்டாரண்ட் ஒரு கஃபே, அங்க ஆலோ பரோட்டாவும் பன்னீர் பாலாக்கும் கிடைக்காது. அப்புறம் ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அங்கேயும் கமல் சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் மூணாவது ரெஸ்டாரண்ட் ஸ்பைசி ஃபுட்னு இருக்கு, இங்க ஆலோ பரோட்டாவும் பழக் பன்னீரும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ கமல் மூணாவதா இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் லஞ்ச் சாப்பிட போயிருக்கணும். மெகுல் உடனே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மேனேஜர் கிட்ட கமலை பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ மேனேஜர் சொல்றாரு, சார் கமலோட ஃப்ரெண்ட் சஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பாக்குறான், அதனாலதான் கமல் அப்பப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போவான், அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு போனா. அப்போ மெகுல் கேக்குறாரு, நான் உடனே சஞ்சுவை பார்க்கணும், அவனை உடனே இங்க வர சொல்லுங்க. அந்த மேனேஜர் உடனே சஞ்சுவை கூப்பிட போறாரு. அப்போ சஞ்சு பின்னாடி இருக்கிற டோர் வழியா தப்பிச்சு ஓடுறான். அங்க இருக்கிற ஆலியா அமைதியா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சஞ்சுவை பிடிக்க ஆலியா அவனோட பேக்ல இருந்து ஆயில் பாட்டில் எடுத்து அந்த ரோடு மேல தூக்கி போடுறாங்க. அப்போ சஞ்சு தப்பிச்சுட்டான், ஆனா மெகுல் அந்த ஆயில்னால வலிக்கி விழுந்துடுறாரு. அப்போ மெகுல் சொல்றாரு, ஆலியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் தப்பிச்சு போறான். அப்புறம் மெகுலும் ஆலியாவும் அவனை துரத்திட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற காலனில எங்க போனாங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த காலனில மொத்தம் மூணு வழி இருக்கு. அப்போ ஆலியா உடனே முதலா இருக்கிற வழியில ஒரு அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க இந்த பக்கமா யாராவது தப்பிச்சு ஓடுற ஆளை பாத்தீங்களா? அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க நான் இப்போதான் வீட்டுல இருந்து வெளியில வர்றேன். மெகுல் இன்னொரு வழியா போறாரு. அங்க மெகுலுக்கு ஒரு வயசான தாத்தா வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. பாத்துட்டு அவர்கிட்ட கேக்குறாரு, நீங்க இந்த பக்கமா யாராவது ஓடி போறத பாத்தீங்களா? அப்போ அந்த வயசான தாத்தா சொல்றாரு, இல்ல தம்பி, நான் காலையில இருந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டு மெகுல் உடனே மூணாவதா இருக்கிற வழியில போறாரு. அங்க ஒரு பையன் தெரியறான். உடனே மெகுல் அந்த பையன் கிட்ட கேக்குறாரு, இங்க பாரு குட்டி பையா, நீ இந்த பக்கமா யாராவது ஓடி போறத பாத்தியா? அப்போ அந்த பையன் சொல்றான், இங்க நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அப்போ மெகுல் யோசிக்கிறாரு, இந்த சஞ்சு எந்த வழியா ஓடி போயிருப்பான், எங்க ஒளிஞ்சிருப்பான், ஒருவேளை ஆலியானால சஞ்சுவ பிடிக்க முடியாம போயிருச்சுன்னா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க லாஜிக்கல் ஆர்மி, இந்த மூணு பேர்ல யார் பொய் சொல்றாங்க? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
அந்த அம்மா தான் போய் சொல்றாங்க, ஒருவேளை அவங்க இப்பதான் வீட்ல இருந்து வெளியில வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏன் இவ்வளவா வேர்க்குது, அப்புறம் கையில வெஜிடபிள்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ஏன் வெளியில வந்திருப்பாங்க, ஒருவேளை அப்படி இருந்தா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ளதான் போவாங்க. அப்போ ஆலியா அதை புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் மெகுல் சொல்றாரு, ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க, நீங்க எனக்கிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிறீங்க. அப்போ அந்த அம்மா மெகுல் கிட்ட சொல்றாங்க, அவன் என்னைய மிரட்டி எங்க வீட்டுக்குள்ள போயிருக்கான், அங்க என்னோட வீட்டுக்குள்ள என்னோட குழந்தை வேற இருக்கான். அப்போ ஆலியா சொல்றா, நான் அந்த குட்டி குழந்தைய காப்பாத்துறேன். அப்போ மெகுல் சொல்றாரு, வேணா ஆலியா மறுபடியும் வேண்டாம், நீ எதுவும் குழப்பி வச்சிருவ, நானே உள்ள போய் அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மெகுல் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அங்க மொத்தம் 3 ரூம் இருக்கு. மெகுல் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு, சஞ்சு எந்த ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு. யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, 3 ரூமையும் நல்லா உத்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சஞ்சு எந்த ரூம்ல இருக்கான்னு. முதலாவதா இருக்கிற ரூமும் கடைசியா இருக்கிற ரூமும் ரெண்டும் லாக்ல இருக்கு, சோ அதனால அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ரெண்டாவது கதவு பாருங்க, கதவு சாத்தி இருக்கு ஆனா ரூம் லாக்ல இல்ல. அப்ப இந்த டோர் வெளியில இருந்து லாக்கும் பண்ணல, அப்படின்னா சஞ்சு அந்த ரூம்குள்ளதான் இருக்கணும். மெகுலுக்கு தெரியுது, மெகுல் அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு, ஆனா அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இதை பயன்படுத்திக்கிட்டு சஞ்சு மெகுலுக்கு பின்னாடி பக்கமா வந்து ஒரு ராட் எடுத்து மெகுலோட தலையில அடிச்சிடறான். அப்போ மெகுல் மயங்கி விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மெகுலுக்கு முழிப்பு வருது. அப்போ கண்ணை திறந்து பாக்குறப்போ சஞ்சு கீழே உட்கார்ந்து இருக்கான், அவனோட கை ரெண்டும் கட்டி போட்டுருக்கு. அங்க பக்கத்துல ஆலியா, அந்த அம்மா, அப்புறம் அவங்களோட பையன், 3 பேரும் சஞ்சு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ நீ அந்த குட்டி பையனை காப்பாத்திட்ட, வெரி குட் ஆலியா அப்படின்னு பாராட்டுறாரு. அப்புறம் சஞ்சுவை கேக்குறாரு, நீ எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண. அப்போ சஞ்சு சொல்றான், சார் விகாஸ் சொன்னதை வச்சுதான் நான் சாப்பாடு கொடுத்தேன், எனக்கு விகாஸ் அதுக்காண்டி 50,000 ரூபாய் கொடுத்தாரு, இந்த விகாஸ் யாரு. அப்போ சஞ்சு சொல்றான், சார் விகாஸ் ஒரு பெரிய கம்பெனியோட MD, நேத்து அவருக்கும் கமலுக்கும் ரெண்டு பேருக்கும் சம சண்டை. மெகுல் கேக்குறாரு, விகாஸ் இப்போ எங்க இருக்கான். சஞ்சு சொல்றான், சார் அவன் இப்போ ஆபீஸ்ல தான் இருக்கணும். மெகுல் உடனே சஞ்சுவை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு ஆலியா கூட விகாஸோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க விகாஸ் ஆபீஸ்ல 3 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேரான ABC இதுல யாரு விகாஸ்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க லாஜிக்கல் ஆர்மி. ரூம்ல பாருங்க, நிறைய போட்டோஸா இருக்கு. இந்த ஆபீஸ் விகாஸோடது, அப்போ அவரோட போட்டோஸா தான் இருக்கணும். அப்போ இந்த B தான் விகாஸ். மெகுல் உடனே அவனை பிடிச்சிடுறாரு. அப்புறம் கேக்குறாரு கமலோட கொலைய பத்தி. அப்போ விகாஸ் சொல்றான், இல்ல சார் நான் அந்த கொலை பண்ணல, நேத்து எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது உண்மைதான், ஆனா அவனை நான் கொலை பண்ணல. அப்போ ஆலியா மெகுல் கிட்ட சொல்றா, இங்க இருக்கிற போட்டோஸ பாருங்க. உடனே மெகுல் அந்த போட்டோஸை நல்லா உத்து பாக்குறாரு, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த எல்லா போட்டோஸையும் பார்த்து உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு அப்படி என்ன தெரியுதுன்னு? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போட்டோஸ்ல விகாஸ் கூட நரேந்தரும் நின்னுகிட்டு இருக்கான். நரேந்தர் கமலோட அதே ஃப்ரெண்டு தான். மெகுல் கால் பண்ணி விஷயத்த சொன்னதும் அவன் தான். இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கேஸ் இன்னும் ரொம்பவும் காம்ப்ளிகேட் ஆகிக்கிட்டே போகுது. ஆனா சஞ்சு ஏன் போய் சொல்லி விகாச மாட்டி விட பார்த்தான்? மெகுல் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் சஞ்சுவை பார்க்க ஜெயிலுக்கு போறாரு. சஞ்சு மேல ஒரு மர்டர் கேஸ் இருக்கனால டைட்டான செக்யூரிட்டி போட சொல்லி மெகுல் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஜெயிலர் வந்து மெகுலுக்கு சாவி கொண்டு வந்து கொடுக்கறாரு. உங்களால சொல்ல முடியுமா இந்த ரெண்டு சாவில எது சஞ்சுவோட லாக்க திறக்கிற சாவின்னு? ஏவா இல்ல பியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஏ கீயோட பேட்டர்ன் எக்ஸாக்டா அந்த லாக்கோட மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் அந்த லாக்க திறக்கிற கீ. மெகுல் அன்லாக் பண்ணி உள்ள போய் சஞ்சுவை கேக்குறாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, கமலை கொலை பண்ண உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க, விகாச நீ மாட்டி விட பார்த்த, உண்மையை சொல்லு. சஞ்சு சொல்றான், சார் நரேந்தருக்கும் கமலுக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்து ரொம்ப சண்டை, அதனாலதான் நரேந்தர் கமல் கூட இருந்தான். அப்படியே நேத்து நைட்டு விகாசுக்கும் கமலுக்கும் சண்டை வந்ததை பார்த்து நரேந்தர் எனக்கு காசு கொடுத்து கமலை கொலை பண்ண சொன்னான். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க கமலை விகாஸ் தான் கொலை பண்ணான்னு. மெகுலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்னைய கூட ஏமாத்த பார்த்த, அதனால உனக்கு டபுள் சார்ஜ் பண்றோம். அதுக்கப்புறம் மெகுல் நரேந்திரன் புடிச்சிடுறாரு. கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மெகுல் அண்ட் டிடெக்டிவ் ஆலியா ராக்ஸ்.